கிளாபத் இயக்கம் முதல் உலக போரில் துருக்கியின் தோல்வியே கிளாபத் இயக்கத்திற்கு முக்கிய காரணம் உலக முஸ்லிம்களின் சமய தலைவராக காலிப் துருக்கி சுல்தானை கருதியதே இந்த இயக்கத்திற்கு அடிப்படையாக விழுங்கியது பிரிட்டன் துருக்கி நடத்திய விதம் இந்திய முஸ்லிம்களை புண்படுத்துவதாக இருந்தது எனவே அவர்கள் கிளாபத் இயக்கத்தை தொடங்கினாங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எம்ஏ அன்சாரி சைபுதீன் கிச்லு அலி சகோதரர்கள் இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தினார்கள் கிளாபத் குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பத்தொன்பதாம் நாள் கிளாபத் தினம் அனுசரிக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மகாத்மா காந்தியின் தலைமையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் கலந்து கொண்ட ஒரு மாநாடு கூடியது நாட்டின் விடுதலைக்கு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றுபடுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மகாத்மா காந்தி உணர்ந்திருந்தார் பின்னர் கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இல் மகாத்மா காந்தி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்துடன் ஒன்று கலந்தது